வணக்கம். இன்றைய வகுப்பு நம்ம நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து மூன்றாவது பிரிவு பார்க்க போறோம். இது வந்து 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் உள்ள உரைநடை பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்கலை என்பது நிகழ்த்தப்படுகின்ற கலைகள் என்ற அர்த்தம். அதுல வந்து ஒரு 10 விதமான ஆடல்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நம்ம 7 ஆடல்கள் பற்றி பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறது 8, 9, 10 உள்ள தப்பாட்டம், புலியாட்டம், தெருக்கூத்து. இந்த 3 வகைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற ஒரு அறிமுக பகுதியை நம்ம பார்க்க போறோம். தப்பாட்டம் அப்படின்னா தப்பு என்ற தோல் கருவி. தப்புனா தப்பாக ஆடுறதுன்னு அர்த்தம் கிடையாது, தவறாக ஆடுகின்ற ஆட்டம்ன்ற பொருள் கிடையாது. இது பேர் வந்து தப்புங்கிறது ஒரு தோல் கருவி, தோலால் செய்யப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொன்னால் கருவி. அப்படிப்பட்ட தோல் கருவியை இசைத்து கொண்டே அதன் இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற நிகழ்களை தான் தப்பாட்டமாகும். இந்த அதுல வந்து ஒலி எழுப்பப்பட்டு அந்த ஒலிக்கு ஏற்ப இவர்கள் ஆடுவார்கள். அது பேர் தப்பாட்டம் என்று பெயர். இப்ப முந்தினா வந்து வெறும் ஆண்கள் மட்டுமே ஆடி வந்த இந்த ஆட்டம் தற்பொழுது பெண்களாலும் ஆடப்படுகிறது. பிறகு இந்த ஆட்டத்துக்கு தப்பாட்டம் வேற என்ன பெயர்கள் இருக்குன்னா, தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு அப்படின்னு 3 பெயர்களால் இது வழங்கப்படுகிறது. தப்பு என்பது வட்ட வடிவமாக அமைந்துள்ள அகன்ற தோல் கருவி, பெரிய ரவுண்டா இருக்கும், தோலால் செய்யப்பட்டதாக இருக்கும். கோவில் திருவிழால திருமணம், இறப்பு, விழிப்புணர்வு முகாம், விளம்பர நிகழ்ச்சி ஆகியவற்றில் இந்த ஆட்டம் ஆடப்படுகிறது. தப் தப் என்று ஒலிப்பதால் அந்த ஒலியின் அடியாக தப்பு என பெயர் பெற்றது என கூறப்படுகிறது. இதற்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கு. இதை அடிக்கும் போது அந்த தோல் கருவியை அடிக்கும் பொழுது டப்பு டப்புன்னு கேட்குது, தப்பு தப்பு என்று கேட்குது. அந்த சத்தம் வந்து தப் தப் என்று ஒலி எழுப்புறதுனால இதுக்கு பெயர் தப்பாட்டமாக இருக்கலாம் என்றும் இதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இந்த தப்பாட்டம் திருப்புகளில் வந்து இதனுடைய பெயர் ஒரு குறிப்பாக இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. தக தக என்று தாளம் பதலை திமிலி துடி தம்பட்டமும் பெருக என்று சொல்லியிருப்பது வந்து தம்பட்டம் என்பது தப்பாட்டமாகத்தான் இருக்கணும் என்று அவர்கள் குறிப்பெடுத்து சொல்றாங்க. அருணைதார் எழுதிய இந்த திருப்புகள் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். அருணைதார் சொல்லியதை இவங்க எடுத்து மேற்கோளாக காட்டுறாங்க. இதனை பறை என்றும் அழைப்பார்கள். பறைன்னு சொன்னாலும் தப்பாட்டம் சொன்னாலும் ஒண்ணுதான். ஒன்றை சொல்வதற்கு என்றே அதனால் பறைதல் என்பது சொல்லப்படும், இசைக்கப்படும். ஒன்றை சொல்வதற்காக இசைக்கப்படுகின்ற இசைக்க உள்ள தாள கருவிதான் பறை. பறைனா என்னது, ஒரு சத்தத்தை, அதாவது இப்போ வந்து அரசன் வந்து ஒரு செய்தியை வந்து மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை வந்து தப்பாட்டம் என்ற பறை எழுப்பி அதன் வழியாக மக்கள் எல்லாரும் சத்தம் கேட்டு எல்லாரும் ஒரு இடத்துல கூடுவார்கள். பிறகு அந்த செய்தி வந்து மக்களுக்கு சொல்லப்படும். இது வந்து நடைமுறையில் இருந்த பழக்கம் ஒன்று. எனவே இதை ஒன்றை சொல்வதற்காக இசைக்கப்பட்ட அந்த பறை தான் தப்பாட்டம் என்று அழைக்கப்பட்டது என்பதாக குறிப்பு சொல்லப்படுகிறது. அது எப்படி நம்ம திருப்புகள் பக்தி இலக்கியத்திலிருந்து ஒரு சான்று எடுத்தோமோ அதே போல் தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற கருப்பொருளில் ஒன்றாக பறை இருக்கிறது. அப்படின்னா தொல்காப்பியர் வந்து சங்க அகப்பாடல்கள் வந்து இப்படித்தான் அமைஞ்சிருக்கும் என்பதாக ஒரு இலக்கண செய்தி சொல்வார். அவர் சொல்லும்போது பின்புலச் சூழலில் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் இவ்வளவு குறிப்புகள் இருந்தால் அந்த பின்புலச் சூழலில் வைத்து கொண்டு ஒரு பாடலுடைய கருப்பொருளாகிய கருப்பொருளை வைத்து கொண்டு இந்த மையப்பொருள் என்று சொல்லப்படுகின்ற உரிப்பொருள் சொல்லப்படும். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு பாடலில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதை மையமாக உள்ள செய்தி, அந்த செய்தியை சொல்வதற்கு உறுதுணையாக கருப்பொருள் என்று சொல்லப்படுகின்ற பின்புல பொருள்கள் வந்து ஒரு நிலம் சார்ந்த பல்வேறு பொருள்களை வைத்துக்கொண்டு அந்த சொல்ல வேண்டிய செய்தி சொல்லப்படும், மையப்பொருள் வந்து சொல்லப்படும். ஆக உரிப்பொருளை சொல்வதற்கு இந்த கருப்பொருள் துணையாக இருக்கும் என்பதாக ஒரு இலக்கண குறிப்பு இருக்கு. அந்த ஒரு நிலத்துக்கு உரிய பொருள்கள் என்னெல்லாம் இருக்கும்னு கேட்டால், ஒரு நிலத்துல ஒரு மரம் இருக்கலாம், உணவு இருக்கலாம், தொழில் இருக்கலாம் என்று ஒரு 14 வகையான கருப்பொருளை அவர் தொல்காப்பியர் தன்னுடைய இலக்கண பதிவில் சொல்வார். அவர் சொல்லுகின்ற 14ல் ஒன்று இந்த பறை. அதை இங்கே குறிப்பு சொல்லியிருக்காங்க. பறை என்பது ஒரு நிலத்துக்கு தெய்வம், உணா, மாமரம், புல், பறை, செய்தியாளில் பகுதியோடு தொகையி அவ்வகை பிறவும் கரு என மொழிப அப்படின்னு சொல்லுவார். அந்த கருப்பொருள் 14 சொல்லும்போது மாமரம் புல் பறைன்னு வருது இல்லை, அந்த புல்லாம் பறவைகள் ஒரு நிலத்துக்கு இருக்கும். பறை என்பது ஒவ்வொரு நிலத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். குறிஞ்சி பறை, முல்லை பறை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயரோட பறை, ஏறுகோட்டு பறை அப்படின்னு ஒவ்வொரு 5 திணைகளுக்கும் ஒவ்வொரு விதவிதமான பறை பெயர்கள் இடம்பெறும் சொல்றார். ஆக இந்த பறை என்பது தொல்காப்பியர் காலத்திலிருந்தே இருக்கிறது என்பது இங்கே சான்றாக சொல்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டு பிறகு தொல்காப்பியர்களுடைய இலக்கணப்பகுதி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பக்தி இலக்கியத்திலும் இருக்குது என்பதாக செய்தியை இடம்பெறுகிறது. மேலும் பறையாடல் பற்றிய செய்திகள் இலக்கியத்திலும் இருக்கிறது என்பதாக இவங்க மேற்கோள்கள், அதாவது பறைன்னு நம்ம இப்போ தப்பாட்டமாக அடிச்சுட்டு இருக்கோம்ல, இது எங்கெல்லாம் இருந்துச்சு முந்தைய காலத்திலையும் இருந்தது என்பதற்கான ஒரு சான்றுகள் தான் இந்த பகுதிகள்லாம். தப்பாட்டம் நிகழ்த்தப்படுகின்ற சூழலுக்கு ஏற்ப அதன் இசைப்பு முறைகளும் ஆட்ட முறைகளும் வேறுபடும். அதனுடைய சூழலுக்கு ஏற்ப எந்த நேரத்துல எந்த மாதிரி சூழலும், இறப்புனா அதுக்கான தப்பாட்டம் வேற மாதிரி இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நிலையில சூழல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பறை வேற மாதிரி இருக்கும். எனவே இசைப்பும் ஆட்ட முறையும் வேறு வேறு விதமாக சூழலுக்கு ஏற்ப மாறும்னு சொல்றாங்க.
அப்போ அவங்க ஆடும்போது எப்படி ஆடுவாங்க, வட்டமாக ஆடுவார்கள், இரண்டு வரிசையாக எதிரெதிர் திசையில் நின்று பறை கொட்டுவாங்க, அனைவரும் நேர் வரிசையில் நின்றும் ஒரே மாதிரி ஆடுவாங்க, ஒரே லைன்ல இருப்பாங்க, இல்லைன்னா ஆப்போசிட் லைன் சொல்லப்படி எதிர் திசையில எதிர் லைன்ல நிற்பாங்க, இல்லைன்னா ரவுண்டாக வட்டமாக நின்றும் ஆடுவார்கள், குதித்து குதித்து ஆடுவார்கள், உட்கார்ந்து எழுந்து அந்த நடை ஆட்டமாக நடைபெறும். நடையாட்டமாகி நடந்து கொண்டு விதவிதமான நடைகளை சொல்லப்படுகிற ஆடல்கள் இருக்கும். இத்தனை வகையாக இந்த ஆட்டக்கூறுகள் நடைபெறும். அது வந்து இன்றைய கலைஞர்களிடம் காண முடிகிறது. தப்பாட்டத்தில் கலைஞர்கள் குழுவாக பங்கேற்று, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் அடிக்கிறது இல்லை, பல பேர் சேர்ந்து குழுவாக இந்த தப்பாட்டம் நிகழ்த்தப்படுகிறது. அதுக்கு அடுத்த ஆட்டம் வந்து புலி ஆட்டம். தமிழ் மக்களுடைய வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டம். பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலி ஆட்டம் ஒன்று. ஏற்கனவே வந்து பாடலோ பாடியோ வசனங்கள் பேசிக்கொண்டே இல்லாத ஆட்டங்களில் ஒரு வகை தான் இந்த புலியாட்டம். விழாக்களில் புலி வேடமிடுபவர் உடம்பெங்கும் புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளை இட்டு துணியாலான வாலை இடுப்பில் கட்டி கொள்வது இது தோட்டம். அந்த புலியாட்டம் ஆடுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய உடம்பு பூராமே அந்த கருப்பு மஞ்சள் இந்த ரெண்டு பெயிண்ட்னு சொல்லப்பட வண்ண கலவைகளால் கோடுகளை போட்டிருப்பாங்க. வண்ண கோடுகளை உடம்பு பூரா பூசியிருப்பாங்க. அந்த கலர் வந்து மஞ்சள் கருப்பாக இருந்தால் மட்டும்தான் அது புலி மாதிரி தெரியும். அப்புறம் புலி மாதிரி தெரியறதுக்காக வால் வந்து துணியில் செஞ்சு அந்த வாலை இடுப்பில் கட்டியிருப்பாங்க. அப்புறம் பிறகு தப்பு மேளத்திற்கேற்ப ஒருவரோ இருவரோ சேர்ந்து ஆடுவார்கள். ரெண்டு பேரும் ஒருவரோ சேர்ந்து புலி மாதிரி வேடம் விட்டு அவர்கள் புலி போன்ற ஆடல் செய்வது. இதுவுமே போல செய்தலுடைய ஒன்றொரு வகை தான். புலி போல புலியினுடைய அசைவுகளை போன்று இவர்கள் அசைத்து அசைத்து ஆடுவது இந்த புலி ஆட்டம். புலியை போன்று நடந்து பதுங்கி பாய்ந்து எம்பி குதித்து நாக்கால் வருடி பற்கள் தெரிய வாயை பிளந்து உருமி, இத்தனை செயல்களை புலி என்னெல்லாம் செய்யுமோ. நடக்கும் புலி மாதிரி மெதுவாக நடக்கிறது, பதுங்கி அப்புறம் பாயும்ல, ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சிருந்து சடார்னு அடிக்கிற மாதிரி மெதுவாக நடந்து தூக்கி அடிக்கிறது அந்த பாய்ந்து பாய்ந்து கொண்டு வர்றது. எம்பி குதிப்பார்கள், பிறகு நாக்கால் வருடி பற்கள் தெரிய வாயை பிளந்து, வாயை அப்படியே பல்லாவில் ஃபுல்லு கட்டுற மாதிரி அந்த புலி வாயை திறக்கிற மாதிரி. அப்புறம் உருமுதல் என்றால் அந்த அதனுடைய சவுண்டு, உருமுதல்ன்ற சவுண்ட் மயிலுக்கு வந்து அகவுதல்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இங்கே புலிக்கு வந்து உருமுதல்ன்ற ஒரு ஒலி குறிப்பு. பல்வேறு அடவுகளை அவர்கள் வெளிப்படுத்துவாங்க. புலி ஆட்டம் ஆடுறவங்க புலி மாதிரியான இத்தனை அசைவுகளை அவங்க வெளிப்படுத்துவாங்க. இந்த அடவுன்னா என்ன அர்த்தம்னா, கைகளின் அசைவுடன் கால்களால் நிலத்தில் தட்டி இடல். அதாவது இது வந்து அகராதி பொருள். அடவு அடவுன்னு உங்களுடைய பாடப்பகுதியில் இடம்பெறுகின்ற சொற்களுக்கெல்லாம் பொருள் வந்து நடன அசைவுன்னு சொல்றோம்ல, அதை வந்து பொருளோட எப்படி எழுதுறதுன்னா, கைகளின் அசைவுகளை கைகளையும் அசைக்கிறதும் கால்களையும் நிலத்துலன்னா தரையில கால சத்தம் எழுப்புறபடியாக தட்டுதல், இதுதான் வந்து அடவு என்பது பெயர். அடுத்த ஒரு கடைசி ஒரு ஆடல் வந்து தெருக்கூத்து. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தெருக்கூத்துக்கு அப்புறம் தான் நாடக வடிவம் வந்ததுன்னு சொன்னோம். அந்த நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படுகின்ற கலை தான் தெருக்கூத்து. எல்லா விதமான கலைகளையும் நம்ம பார்த்தோம், இது கடைசியாக தெருக்கூத்து சொல்றாங்க. இந்த பெயர் அது நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. எந்த இடத்துல தெருக்கூத்து இருக்கோ அந்த இடத்தை வைத்து கொண்டு இது தெருக்கூத்தின் பெயர் இடம்பெறும். கூத்து இசையுடன் கூடிய உடல் அசைவு இயக்கத்துடன் தொடர்புடையது. கூத்து இசை உடல் அசைவு மூணு சேர்ந்தது. என்ன விதம் இந்த தெருக்கூத்து வந்து இசையுடன் கூடிய உடல் அசைவு அப்படி கூட நீங்க பிரிச்சுக்கலாம். இந்த தெருக்கூத்து என்பது இசையோடு சேர்ந்து உடல் அசைவையும் சேர்த்து குறிப்பது தான் இந்த தெருக்கூத்து என்பதாக நாம் கொள்ள முடிகிறது. திறந்த வெளியே ஆடுகளமாக்கி, அதாவது அதான் ஏற்கனவே சொன்னேன், நாடகம் மாதிரியே இருக்கும் ஆனால் மேடையில் நடத்தாமல் ஒரு திறந்த வெளி, எல்லாம் சுற்றி உட்கார்ந்துருக்கும் போது மண்லேயே அந்த நடு தரையிலேயே நண்டு மண்லேயே நடத்துவாங்க. நேரத்தில் திறந்த வெளியே ஆடு களம்னா அந்த ஆடல் தெருக்கூத்து நடக்கக்கூடிய ஆடல் பகுதி நடக்கக்கூடிய களம்னா இடம்னு அர்த்தம். அந்த இடமே எல்லோரும் உள்ள திறந்த வெளியாக இருக்கும். ஆடை அணி ஒப்பனைகளுடன் இது வெளிப்படுத்தப்படுகிறது. களத்து மேடுகள் நிகழ்த்தப்பட்ட தெருக்கூத்து தெரு சந்திப்புகளிலும் நிகழ்த்தப்படுகிறது. முதல்ல வந்து களத்து மேடுன்ற ஒரு வயல் சார்ந்த இடங்கள் நிகழ்த்தப்பட்டது முன்பு. இப்போ வந்து தெருக்கள் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடிய சந்திப்புகள், எங்கெங்கு தெரு சேருதோ அந்த சந்திப்புகளில் நிகழ்த்தப்படுகிறது. பிறகு கோவில் சார்ந்த கலையாகவும் இது மாறியது. பிறகு அதனுடைய வளர்ச்சியாக கோயில்களிலும் இது நிகழ்த்தப்படுகிறது. இதில் ஒரு கதையை இசை வசனம் ஆடல் பாடல் மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்குவார்கள். ஒரு கதை சொல்லும்போது இசையாக இசையும் சேர்த்துக்குவாங்க, அதில் வசனங்கள் இருக்கும், ஆடுவாங்க, அப்புறம் பாடுவாங்க. அவர்களை மெய்ப்பாடு என்பது மெய்யில் படுதல் தான் மெய்ப்பாடு. அப்படின்னா நகை அழுகு இழிவுரல் மறுக்கு அச்சம் பெருமிதம் வெகுளி வகையின அப்பால் எட்டை மெய்ப்பாடு என்பது அப்படின்னு சொல்லி மெய்ப்பாடு வந்து எட்டு வகை என்று சொல்லுவாங்க. அது என்னென்னா நகைன்னா சிரிக்கிறது, அழுகுன்னா அழுகிறது, இழிவரல் மறுக்கை, ஒவ்வொன்றும் எட்டு விதமான முகபாவங்கள் காட்டுறாங்களா, அதுதான் மெய்ப்பாடுன்னு சொல்கிறது. என்பகை சுவைகளை காட்டுவது தான் மெய்ப்பாடு. இவற்றையெல்லாம் சேர்த்து ஒருங்கிணைத்து கொடுப்பது தான் இந்த தெருக்கூத்து.
திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இது இருக்கிறது. திரௌபதி அம்மனுடைய வழிபாடின் போது இந்த தெருக்கூத்து நிகழ்த்தப்படுவது பெரும்பாலான நடைமுறை வழக்கமாக இருக்கிறது. இதுதான் வந்து ஒரு 10 வகையான கலைகளை பற்றிய ஒரு அறிமுக பகுதியும், இந்த கலையை இப்பொழுது முன்னெடுத்து செல்கின்ற நானா முத்துசாமி என்பவருடைய ஒரு மிக முக்கியமான அவருடைய பங்களிப்பை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த பகுதியெல்லாம் வந்து யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நாட்டுப்புறவியல் என்றே ஒரு பிரிவு இருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி மாணவர்களும் அதனுடைய இலக்கண இலக்கிய வரலாறுல உங்களுக்கு ஒரு பகுதியாக வரும். ஒரு வரி கேள்விகள்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெரும்பாலும் டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் பள்ளி பாடங்கள் தான் உங்களுக்கு பாடமா வைக்கப்பட்டிருக்கு பாடத்திட்டம். எனவே எல்லா பாடத்திலையும் நீங்க வந்து அட்டை டு அட்டை படிச்சு முடிச்சிடணும். ஒரு வரி விடாம 6 லிருந்து 12 வகுப்பு வரைக்கும் உள்ள ஒவ்வொரு பாடப்பகுதியும் முழுமையா தரோவா ஒவ்வொரு லைனையும் படி படிச்சுட்டே வரணும். அப்படின்னா நீங்க எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுத முடியும். அப்படி எழுதும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாடப்பகுதியில ஒன்று தான் இந்த 10 வகுப்பு பாடத்திட்டத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கனால உங்களுக்கும் இந்த வகுப்பு பயன்படும். அது மட்டும் இல்லாமல் இவங்க மற்றும் நேரடியாகவே இப்போ 10 வகுப்பு போகிற மாணவர்களுக்கு இது விளக்கமாக உங்களுக்கு புரியும்படியாக எடுக்கப்பட்டிருக்குது. இதை வந்து யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் நாட்டுப்புறவியல்ல உங்களுக்கு நாட்டுப்புற கலைகள்னு கேட்டால் இந்த 10 ஆடல் பகுதிகளையும் நீங்கள் சேர்த்து தொகுத்து கொடுக்கப்பட்ட இந்த பகுதிகள் நீங்கள் எழுதினா ஒரு முழு கட்டுரை விடையாக உங்களுக்கு கிடைச்சிரும். எனவே 3 விதமான மாணவர்களும் சேர்த்து தான் இந்த பகுதி போடப்பட்டிருக்கு. தொடர்ந்து படிச்சுட்டு பிறருக்கும் பகிர்றது வந்து ஒரு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பதிவுகள் வந்து இருந்தால் எனக்கு வந்து மேலும் இந்த வகுப்பை வந்து சிறப்பாக கொண்டு செல்ல உதவியாக இருக்கும். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.